20 டேஸ் மிஸ் பண்ணிட்டேன். எத்தனை ஸ்டாலின் என்கிற ஹிட்லர், ஸ்டாலின் என்கின்ற முசோலினி, இவர்களெல்லாம் அவதாரம் எடுத்தாலும் கூட அசைத்து கூட பார்க்க முடியாது. குடிக்க கூட தண்ணிகளை வாயில் தட்டாந்திரையில் படுக்க வைத்து கலந்து படுத்திய சேடிஸ்ட் ஸ்டாலின் தான். 20 டேஸ் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ முதலாவதாக இந்த திமுக விடிய அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து கழகத்தை அழித்துவிட வேண்டும். கழக முன்னோடிகள் மீது, அதுவும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று கழகத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர் வரை வழக்குகள் போட்டு அழித்துவிடலாம் என்கின்ற அந்த ஒரு தங்கடத்தை கட்டிக்கொண்டு ஆட்சி பொறுப்பேற்று மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யாமல், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த வாக்கு நிறைவேற்றாமல், ஒரே ஒரு வேலையாக எதிர்கட்சி, குறிப்பாக பொன்மலைச்சம புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காந்த இயக்கம் என்ற இருபெரும் தலைவர் ராசியோடு சிறப்பான முறையிலே இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கின்றது. உறுதி கொள்ளுகின்ற கண்களாக திமுக தலைவர் ஸ்டாலின் கண்கள் இருந்து கொண்டு எப்படியாவது கழகத்தை அழித்து ஒழித்தாக வேண்டும் என்ற வகையில் பொய் வழக்குகள் போடுவது, அராஜகத்தை குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது கட்டவிழ்த்துவிட்டு ஒரு நாசிஸ்ட் ஃபாசிஸ்ட் ஹிட்லர் போல முசோலினி போல அவர்களுடைய ஒரு மறு உருவம் தான் வந்து ஸ்டாலினே. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு என் மீது ஒரு பொய் வழக்கு. அந்த பொய் வழக்கு என்பது வாக்குச்சாவடிகளில், பொதுவாகவே தேர்தலை பொறுத்தவர்களே வந்து ஏற்கனவே தேர்தல் கமிஷனில் அமைதியான, நியாயமான, ஜனநாயக ரீதியில் சுதந்திரமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்று. எனவே அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய பெயரில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் உள்ளங்கை நெல்லிக்கணி போல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல, வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையமாக ஆளுங்கட்சியினுடைய துணையோடு சமூக விரோதிகள் ஒரு 30-40 பேர், அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாக்குச்சாவடி மையத்தை கைப்பற்றுவாங்க. எனவே இது ஒரு சட்டத்துக்கு உட்படாத விஷயம், தேர்தல் கமிஷனுக்கு விரோதமான விஷயம். எனவே இது ஒரு காவல்துறை தடுக்காத சூழ்நிலையில் ஒரு ஜனநாயக ரீதியில் அந்த வாக்குச்சாவடி மையத்தை கைப்பற்றி உள்ளே சென்று கள்ள ஓட்டு போட்டு கேமராலாம் பதிவாயிருக்கு உள்ளலாம் புரியுதுங்களா, கைப்பற்றி அவர்கள் வந்து எங்களை பார்த்தவுடன் ஓடும்போது கட்சிக்காரர்கள் வந்து அந்த சமூக விரோதி வந்து அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து நான் சொல்கிறேன், சட்டப்படி அவர்கள் வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கணும். எனவே அவர் வந்து அவர் மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வழக்குகள், 775 செயின் ஸ்நாச்சிங், இரும்பு தடையால் ஒருத்தர் அடித்தது, அது மட்டும் இல்லாமல் வந்து கொரோனா பீரியடில் கள்ளச்சாராயம் கொடுத்தது, செயின் ஸ்நாச்சிங், பைக் திருடர், இதெல்லாம் பாருங்கள் திமுக உறுப்பினரான இவ்வளோ மெரிட்டு போல இருக்குது திமுக. இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார், எங்கள் டிஎம்கே கட்சிக்காரர் அப்படின்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்போ டிஎம்கே கட்சிக்காரர் எப்படி இருக்கார் பாருங்கள், இவ்வளோ வழக்குகள் இருந்தால் தான் திமுகவில் ஒரு தகுதி படைத்தவர் ஆகும். அப்படி அந்த திமுகவுடைய இவ்வளோ வழக்கில் உள்ள தகுதி படைத்தவரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்கிறோம், யார் அடிக்கலாம், காவல்துறை தன்னுடைய கடமை செய்தார், ஸ்டேஷன் கூட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் உடனே வந்து காவல்துறையை வந்து தாக்கிவிட்டு உடனடியாக வந்து எல்லாமே வந்து முழுமையாக வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விருப்பமில்லாத என்னுடைய டிரைவர்லாம் வந்து கடுமையான அளவுக்கு தாக்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தை ஆளுங்கட்சி, ஒரு குறிப்பாக ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விருப்ப விருப்ப அப்பாற்பட்டு ஒரு கடமையை வந்து காவல்துறை வந்து செய்ய வேண்டிய கடமை இது. எனவே ஒரு ஜனநாயக ரீதியிலே வந்து அந்த கடமையை வந்து நான் செய்யும்போது ஒரு மனந்திறந்து என்னை வந்து பாராட்டியிருக்கணும். ஆனால் எனக்கு வந்து பொய் வழக்கு போட்டு சிறை 20 நாள், ஆனால் ஒன்றுமே இல்லாமல்
இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சமூக விரோதிக்கு ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் துணை போனது தான் தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற ஒரு மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். உள்ளவங்களை எப்படி வழியில் நடத்தினாங்க? அதே போல் பொய் விளக்கு போட்டு இந்த விடிய அரசு என்னை சிறையில் அடைத்த போது மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த திரு அண்ணாமலை மாநில தலைவர் அவர்களும் அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டி கே வாசன் அவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். என அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கண்டனத்தை தெரிவித்தவர்கள் மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர்கள் சிறையிலே வந்து நேரில் சந்தித்து ஆக்கமூக்கம் அளித்தார்கள். எனவே அதற்காக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து சிறையில் இருந்தபோது தலைமைகள் முன்னாள் அமைச்சர்கள் தலைமைகள் நிர்வாகிகள் அதுபோன்று மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை பேருமே என்னை வந்து பார்த்து ஒரு ஆக்கமூக்கம் அளித்தது அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வழக்கறிஞர்கள் இந்த விடிய அரசு போட்ட அந்த பொய் வழக்கிலிருந்து நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லும் பகலும் பாடுபட்ட கழகத்துறை வழக்கறிஞர்கள் மற்றும் சிறப்பு வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை பொறுத்தவரை கண்டனத்துக்கு எதிராக கருணாநிதி திரு கருணாநிதி காலத்திலேயே எவ்வளோ முயற்சி செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்க முடியவில்லை. மாறாக ஒரு மாபெரும் இயக்கமாக உருவெடுத்தது 2011 அதே போன்று 2001 அதே போல் அன்றைக்கே சொன்னோம் எத்தனை கருணாநிதி வந்தாலும் சரி இந்த இயக்கத்தை வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. அதே போல் எத்தனை ஸ்டாலின் என்கின்ற ஹிட்லர் ஸ்டாலின் என்கின்ற முசோலினி இவர்களெல்லாம் அவதாரம் எடுத்தாலும் கூட பொன்மனச்செவல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம் அதே போன்று புரட்சித்தலை அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த மாபெரும் இயக்கத்தை 1000 ஸ்டாலின் வந்தாலும் சரி அசைத்து கூட பார்க்க முடியாது. எத்தனை வழக்குகளெல்லாம் போட்டோம் ஐபிசியில் இருக்க செக்ஷன் எல்லாம் எம்எல்ஏ ஐபிசியில் இருக்க செக்ஷன் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாம் எல்லா செக்ஷனும் சிஆர்பிசியில் இருக்க செக்ஷன் எல்லாமே இருக்குது. நீ ஐபிசியில் இருக்க செக்ஷன் போட்டாலும் சரி சிஆர்பிசியில் போட்ட செக்ஷன் சரி என்னை எங்கே கொண்டு போய் வச்சாங்கண்ணே பூந்தமல்லி சப்ஜெக்ட் பூந்தமல்லி சப்ஜெக்டுன்றது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு படா அதே போன்று தடா இதை போன்று தீவிரவாதிகள் வந்து அங்கே அடைக்கிற இடம் அங்கே போய் அடைத்து அங்கே வந்து குடிக்கக்கூட தண்ணி கிடையாது வாயில் தட்டாந்திரையில் படுக்க வைத்து ஆனந்தப்படுத்துகிற ஆனந்தப்படுத்திய சேடிஸ்ட் ஸ்டாலின் தான். இதுக்கெல்லாம் வந்து 5.5 இயக்கம் கிடையாது 72 எத்தனையோ சோதனைகளை தாங்கி சாதனைகளை படுத்திய இயக்கம் மாபெரும் இயக்கமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பூச்சாடிக்கெல்லாம் வந்து பயப்படுறவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டரும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கமும் கிடையாது. எனவே அப்படி ஒரு நான் இப்போ இருக்கிறது வந்து நீதிமன்ற கஸ்டடி நல்லா புரிஞ்சுங்க ஜுடிஷியல் கஸ்டடியெலாம் இருக்கேன் ஐ எம் நாட் இன் த ஸ்டேட் கஸ்டடி ஐ எம் இன் தி ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற உத்தரவுப்படி எனக்கு நீதிமன்ற காவல் தான். ஒரு மேலாண்மை அதுவும் ஹானரபிள் ஹைகோர்ட் வந்து ஒரு பெயில் ஆர்டர் வழங்குது அந்த பெயில் ஆர்டரை எடுத்துகிட்டு எங்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்களை பற்றி வந்து சிறைக்கு வராங்க. வந்தால் நேற்றைக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 10,000 மேல் எல்லாம் எழுச்சியோடு இருக்காங்க எல்லாமே. அந்த எழுச்சியை பார்த்துட்டு திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கும் முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் வெளியில் வந்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன இருக்குது பார்த்து இந்த அளவுக்கு எழுச்சியாக இருக்கிறதுக்கு ஊடகங்கள் நீங்கள் வந்து காமிப்பீங்க. எனவே அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணியிருக்காரு அந்த 7 வந்த பையில அப்படியே தூக்கி வச்சுருங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே கேட்குறேன். நான் 7 வந்த பையில நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியதா நீங்கள் ஏன் 8 அனுப்பலையா 9 அனுப்பலையா 10 அனுப்பலையா 11 அனுப்பலையா எவ்வளோ தடவை வந்து நீங்கள் வந்து எல்லோரையும் அனுப்பிச்சிருக்கீங்க? ஒரு சிறைவாசனா எல்லாருக்குமே ஒரு ரூல் ஒன்று தானே? அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோடின்றதுனால எனக்கு மட்டும் ஒரு பிரத்யேக ரூலா பெயில் வந்தால் 7 அனுப்பக்கூடாதுன்னு ஆள் புணர்ச்சி உடனே. அப்போது இங்கே ஜெயில் அத்தாரிட்டிஸ் யார் யார் உத்தரவு கொடுத்தது? கொடுக்க வேண்டியது வந்து கொடுத்தாச்சு யார் ஹைகோர்ட்டு.
ஹைகோர்ட் கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் ஜெயிலுடைய ஜெயில் அத்தாரிட்டிஸுடைய கடமை. ஆனால் ஹைகோர்ட் உத்தரவு மதிக்காம அது போய் கிடப்பில் போட்டுட்டு காலையில் விடிய காலை அதுவும் வந்து யாருமே வரமாட்டாங்க, ப்ரெஸ் வராது, அதுவும் வந்து பாட்டி வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அது இருட்டோட இருட்டோட அவர் அனுப்பிச்சிட்டோம்னா வெளியுள்ளது தெரியாது. எப்படிப்பட்ட பூனை கண் முடிச்சுன்னா உலகம் இருந்து பிசின்னு தெரியுமா? அந்த அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ எழுச்சி பாருங்கள். அஞ்சு மணிக்கு அன்றைக்கி வந்து அன்றைக்கி இந்த அண்ணாவதோட மணி 4 மணிக்கெலாம் அன்றைக்கி வந்து காத்திருக்காங்க. நீங்கள் 12 மணிக்கு அனுப்பினாலும் சரி, விடியகால 3 மணிக்கு அனுப்பினாலும் சரி, இல்லை 5 மணிக்கு அனுப்பினாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சியும் சரி, எந்த ஸ்டாலினாலும் சரி ஒரு தடுக்க முடியாது. ஆனால் இப்போ இதுக்கு வந்து ஜெயிலை தட்டி பதில் சொல்லணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் கோர்ட்டு கொண்டு போவோம். ஏன்னா இது மேர்லி வந்து ஒரு உத்தரவு கொடுக்கறது ஹைகோர்ட்டு, அந்த நீதி வந்து நிலைநாட்டுறது ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டினுடைய அந்த உத்தரவுக்கு தலைவணங்கி நாங்கள் இருக்கும்போது ஜெயில் அத்தாரிட்டிஸ் தலைவணங்க இல்லையா? அந்த ஹைகோர்ட் உத்தரவு மதிக்காமல் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய உத்தரவு மதித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு உத்தரவு வந்து உத்தரவிட்டு இன்றைக்கி என்னை வந்து 7 மணிலேருந்து காலையில் இங்கே உள்ளே வந்து அடைக்கிறதுக்கு என்ன விதி இருக்குது ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கு? அது கோர்ட்டில் வந்து தயவுசெய்து வந்து போடுவோம், எல்லாம் சொல்லுவோம். லிஸ்ட்டு வந்து கோர்ட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். கிட்டத்தட்ட 11 மணிக்கு 10 மணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஏன் என்னன்னு 7 மணிக்கு இந்த கீழ்ஊத்தி மதியானுடைய ஆட்சியினுடைய ஒரு நிலையாக இருக்குது. எனவே ஒன்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை 72 1972 இந்த அரக்கு முறையெல்லாம் கண்டு நேற்று நாளை படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, ஏய்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்தது நேற்று, அது சரித்திரம் என்பது என்று வரும் சாதனையாவது நாளை, அந்த நாளை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பொற்கால ஆட்சி விரைவில் தமிழ்நாட்டிலே அமையும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திமுக திமுக மீது தொடர்ந்து விமர்சனங்களை வைத்ததால் தான் நீங்கள் கைது செய்யப்பட்டீங்க, உங்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டது, திமுக மீது தொடர்ந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்தை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்ற வகையில்தான் என் மீது வழக்கு போட்டு அதன் மேல ஒரு கட்சிக்கே வந்து அச்சுறுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் உள்ளத்தில் இருக்கோம், அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அதுபோல் தான். சரி, இந்த மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்பில் வந்து எந்த ஒரு இது அசைத்து கூட நிச்சயமாக பார்க்க முடியாது. அதனால் இதை பொறுத்தவரை சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்தி விடலாம் என்கின்ற அந்த ஒரு தீய இனத்தோடு தான் இந்த வழக்கை வந்து போடப்பட்டிருக்கும். இந்திய அரசை பொறுத்தவரை இந்த 9 மாதத்தில் ஆட்சி பொறுப்பிட்டு மக்கள் விரோத இந்த செயல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு, அதே போன்று கட்சி அவர்களுடைய கட்சியினுடைய அடவடி அராஜகங்கள்லாம் கூட எடுத்துரைக்கணும் ஜனநாயக ரீதியில். அது வந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், அதே போல் வந்து ஒரு தலைமைகள் நிர்வாகின் அடிப்படையில் வந்து நானும் வந்து அவ்வப்போது வந்து மீடியா சந்திச்சு பேசுகிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்து மோதல்கள் இருக்கு. வாங்க நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. ஆனால் அதை சகிச்சு கொள்ள முடியாமல் ஒரு பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது என்பது எந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து கீழே இறங்கி போயிருக்காங்கல்ல, ஒரு மினி எமர்ஜென்சி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து ஆளும் கட்சி குறித்து முன்னாள் அமைச்சர் அவருடைய அராஜகங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் விமர்சனம் செய்வாரா? கண்டிப்பாக. அதாவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் வந்து பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் அம்மா ஊட்டி வளர்த்த அந்த ஒரு தைரியம், அதே போன்று மனோபாவம், அதே போன்று திமுக எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டை வந்து சூறையாடி கொண்டிருக்கின்ற அந்த அவல நிலையெல்லாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தலைவர் வழிபடி இப்போ வந்து 100 வாய்ஸ்னால் 10,000 வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் சார்.